வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஊர் சுற்றும் வாலிபன்ல நாம பார்க்க போறது ப்ளூ மவுண்டைன் சீரீஸ் பார்ட் 2. பார்ட் 1 வீடியோல என்ன பண்ணோம்னா, ஹோட்டல்ல இருந்து கிளம்பி சூப்பரா கார் ஓட்டிட்டு ப்ளூ மவுண்டைன் ரீச் ஆயிட்டு கொஞ்ச நேரம் பராக்கு பார்த்துட்டு அப்புறமா ஆக்டிவிட்டி சென்டர்ல போயிட்டு என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு முதல் வேலையா பறந்து செல்வோமான்னு கொண்டோலால ரைடு போய் வியூஸ் பார்த்த அப்புறம் சூப்பரான லஞ்ச் முடிச்சுட்டு கட கட கடன் இறங்கி வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ரிட்ஜ் ரன்னர் ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவை என் பண்ணோம். தக 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 திக 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 தக 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 திக 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 மற்ற விஷயங்கள்லாம் இந்த பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். லெட்ஸ் கோ. ரிட்ஜ் ரன்னர் முடிச்சுட்டு வந்த உடனே இங்க மினி கால்ஃப் இருக்கு, இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டாச்சே, நாம விளையாடலாமா? எஸ் வி கேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்காக தான் மினி கால்ஃப் கட்டி வச்சிருக்காங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 18 ஹோல்ஸ் இருக்கு, நம்ம பாலை எங்க வேணா வச்சு ஆடலாம். இதுதான் ஸ்கோரு, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபன் பண்றோம் தான். நமக்கு முன்னாடி ஆடுறவங்க அவங்க கேம் முடிகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கணும். சில பேர் ஆட தெரியாம இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, அண்ணாத்தே படம் பாக்குற மாதிரி வேற வழியே இல்லாம இருந்து பார்த்துதான் ஆகணும். ஐயோ, கான்ட்ரவர்சி ஏதாச்சும் சொல்லிட்டேனா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது. இருந்துட்டு போட்டோம். ஓகே, என் கேம் டைம் ஆச்சு, பாருங்க. எங்க ஆட்டம் வெறி தனமா இருக்கும் மச்சான், செம்ம பிளேயரா இருப்பான் போல. இவன் ஒருத்தன் கால்ஃப் கிளப் பிடிக்கிற ஸ்டைல வச்சே சொல்லலாம் அவன் பெரிய கையானு. இவன் ஆட்டமே வேறடா, இவன் டம்மி தான் போல இருக்கு. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா. நம்பர் 3 சக்சஸ்ஃபுல்லி கான்கர்ட். ஒரு ஹோல் கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு, இன்னும் 7 தான் இருக்கு, குடிக்கிறேன். இது பார்க்க ஈஸியா ஃபன்னா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்க்கு மேல டயர்ட் ஆயிருச்சு. ஒரு ஓலில் ஒருத்தங்க அவங்க கேம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வர வழி இல்லை. அதுவும் 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கிழிஞ்சுது, நின்றுக்கிட்டே வேற இருக்கணும். இதை முடிச்சுட்டு வெளியே வர கன்ஃபார்மாக 1.5 மணி நேரம் மேலே ஆகும். ஸோ இதை விளையாட போகிறீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வாங்க. கால்ஃப் விளையாடி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டிங்கன்னா தண்ணியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண பிளஞ்ச் அக்வாட்டிக் சென்டர்னு ஒன்று இருக்குது. இது குழந்தைங்களுக்கான அட்ராக்ஷனுங்கிறதுனால க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால வெயிட் டைமும் அதிகமாக இருக்கும். நான் இதுக்கு போகிறது இல்லை. பாஸ், நீங்களே ஒரு குழந்தை தானே, ஏன் வேணாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, தெரியுது. பட் நம்ம ஆட்டு துணி எதுவும் கொண்டு வரலைங்க. பார்த்தீங்களா, ஒரு வாட்டர் தீம் பார்க்லாம் சொல்ல முடியாது, குட்டி ஸ்விம்மிங் பூல் தீம் பார்க்னு வேணால் சொல்லலாம். ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் இருந்துச்சு. சரி, அடுத்த ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி ப்ளூ மவுண்டைன் வரலாற ஒரு சின்ன அனிமேஷன் படமாக பார்ப்போமா? 1909 செக்கஸ்லோவாக்கியாவில் ஜிலினாங்கிற ஊரில் ஜோசப் வீடருங்கிற குழந்தை பிறக்குது. இப்போ செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவேக்கியான்னு ரெண்டு நாடுகள் அது பிரிஞ்சிருச்சு. நம்ம ஜோசோவுக்கு சின்ன வயசுலேருந்தே அட்வென்ச்சர்ஸ், மலைகள்னால் ரொம்ப பிடிக்கும்.
ஹைக் பண்ணுவான், ஸ்கீயிங் பண்ணுவான், மியூசிக் வாசிக்கிட்டே பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவான். அந்த ஊர் குட்டிட்டியார்னு வச்சுப்போம். தன்னோட 20களில் கார்பேத்தியன் மலைகளில் ஒரு ஸ்விஸ் ஷாலே கட்டுறாரு. ஷாலேனா இந்த ஹாலிவுட் படங்களில் பார்ப்போம்ல, உட்டன் கேபின் ரெசார்ட் மாதிரி கட்டியிருப்பாங்க. வின்டர் டைமில் மலை ஏறி மக்கள்லாம் விசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி வந்தவங்கள ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின் எலனா. அவங்களுக்கும் ஜோசப் மாதிரியே மலைகள், வின்டர் ஆக்டிவிட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டும் 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 நடந்து சந்தோஷமாக இருந்தாங்க. 1939 அவரோட ஷாலேக்கு இன்னும் விசிட்டர்ஸ் கொண்டு வரணும்னு பிரிட்டனுக்கு போகிறாரு. அந்த நேரம் பார்த்து 2nd உலகப் போர் வேற தொடங்கிடுச்சு. ஜெர்மன் கட்டுப்பாட்டில் செக்காஸ்லோவாக்கியா வந்துருச்சு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சேஃப் இல்லைன்னு எலனாக்கு டெலகிராம் அனுப்பி பிரிட்டனுக்கு வர வைக்கிறாரு ஜோசோ. அங்கே இருந்து கனடாவுக்கு அடைக்கலம் தேடி வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கொஞ்ச நாள் இருக்காங்க. ஸ்கீயிங் டீச்சர் வேலைக்காக ட்ரெயின் ஏறி கியூபெக்லாம் போயிட்டு வந்திருக்காரு. 1940 எலனா அவங்க 2 பசங்களோட ஜோசோ கூடவே கியூபெக் வந்துடுறாங்க. ஜோசோவோட எனர்ஜி ஆர்வம்லாம் பார்த்து பீட்டர் கேம்பல்ங்கிறவர், ஒன்டாரியோவில் காலிங்வுட்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஸ்கீயிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாம ஏன் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஜோசோ கிட்ட வந்து கேட்குறாரு. யூரோப்பில் மிஸ் ஆன நம்ம கனவை இங்கே நிறைவேற்ற போகிறோன்னு வெறித்தனமாக உழைகிறாரு ஜோசோ. ப்ளூ மவுண்டெயின் உதயமாகுது. டொரண்டோவில் நிறைய பேருக்கு ஸ்கீயிங் பிடிக்கும். அவங்களாம் ட்ரெயின் பிடிச்சி ப்ளூ மவுண்டெயின் வருவாங்க. அங்கேருந்து குதிரைங்க பூட்டின வண்டியில் ட்ராவல் பண்ணி ரெசார்ட்டுக்கு வருவாங்க. மக்கள் கூட்டம் பெருக பெருக ப்ளூ மவுண்டெயினும் அவங்கள சந்தோஷப்படுத்த பல மாற்றங்களை கண்டு இப்போ ஜோசோவோட பிரம்மாண்ட கனவா உயர்ந்து நிற்கிது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயே நிறைய ரெசார்ட்ஸு லாட்ஜஸ்லாம் இருக்குது. பட் ரேட்ஸ் எல்லாமே ஒரு நாளைக்கு $200 மேலே இருக்கும். வீக் டேஸில் வரீங்கன்னா ரூம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். வீக்கெண்ட்ஸு ஹாலிடேஸ் டைம்னா அட்வான்ஸாக புக் பண்ணி ஆகணும். இப்போ நான் கிறிஸ்மஸுக்கு தேடினாலே இங்கே ஒரு ரூமும் அவைலபிளாக இல்லை. சில ரூம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வீட் ஸ்டைலில் கிச்சனு, ஸ்டவ்வு, ஃப்ரிட்ஜு, சோஃபாவோட வரும். சீக்கிரமாக பணக்காரனாகி ஒரு ரூம் புக் பண்ணி உங்களுக்கு டூர் காட்டுறேன். வாய்ப்பில்லை ராஜா. சில ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒன்ஸ் க்ரௌடு சேர்ந்த அப்புறம் வெயிட் டைம் போட்டுருவாங்க. இங்கே வரவங்க எல்லாமே கவர் பண்ணணும்னா நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆக்டிவிட்டி சென்ட்ரல் போகும்போது ஒரு QR கோட் இல்லாட்டி வெப்சைட் அட்ரஸ் கொடுப்பாங்க. அது மூலமாக நீங்கள் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் ஓப்பனாக இருக்குது, எவ்வளோ நேரம் வெயிட் டைம் பார்த்துட்டு செக்இன் பண்ணலாம். எனக்கு ரிஜ் ரன்னருக்கு 80 minutes மேலே வெயிட் டைம் காட்டுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே செக்இன் பண்ணிட்டு கொண்டோலாவில் போய் சாப்பிட்டு முடிக்க கரெக்டாக இருந்தது. ஒன்ஸ் உங்கள் டைம் வரும்போது மெசேஜ் வந்துடும், சட்டுபுட்டு கிளம்பி அந்த ஆக்டிவிட்டிக்கு போயிருங்க. கொண்டோலாவில் போகும்போது ஒரு குளம் பார்த்தேன். இதோ இங்கே இருக்கு பாருங்க, மில் பாண்ட். இதுக்கு போகலாம் வாங்க. சிங்கத்தை ரோட்ல சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்ப, ஜிம்ல சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்ப, தண்ணியில சைக்கிள் ஓட்டி பார்த்துருக்கியா? பாக்குறியா? பாக்குறியா? அதோ அங்கே ஒரு பில்டிங் தெரியுதா, ப்ளூ மவுண்டெயினில் எக்ஸ்பென்சிவான ரெசார்ட்டு இதுதான், வெஸ்டின் ட்ரில்லியம் ஹவுஸ். ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுக்கு 22,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதுக்கு டாட்டா மட்டும் காட்டிக்கலாம். ஒரே மண்ணிலே பிறவி பைத்தியம். அப்பாடே, இதுவே சம எக்ஸசைஸ்ரா? மூச்சு முட்டது. ஐயா, பெடல் பண்றோம் பண்றோம் பண்ணியே தீர்றோம். A few moments later. நான் இது பண்றது கடவுளுக்கே பொறுக்கல போல. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆச்சு, போய் வண்டி ரிட்டர்ன் பண்ணுவோம். செம்ம ஜாலியான ஃபன்னான ஆக்டிவிட்டிங்க இது. அந்த குழந்தையே நீங்கள் தான் சார் மோடுக்கு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜிப்லைன் ஆக்டிவிட்டி இருக்குது. அகெயின் என்கிட்ட கோப்ரோ மவுண்ட் பண்ணுற ஆக்சசரிஸ் இல்லாததால் நான் போகிறதில்ல. அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருக்குங்கிற சாம்பிள் வீடியோஸ் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான். ஸோ ஓரளவுக்கு இந்த பிளே ஆல்டே பாஸில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணிட்டேன். கனடாவில் இருக்கிற வியூவர்ஸ் யாராச்சும் இங்கே வரீங்கன்னா சம்மர் ஃபாலில் வீக்கெண்ட்ஸ் மாதிரி வாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸும் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் சில பேர் வந்து சும்மா சுற்றி பார்க்க கூட வந்திருக்காங்க. பட் டொரண்டோலேருந்து 2 hours ஓட்டிட்டு இங்கே வர்றதுக்கு வந்து அது ஒர்த்தா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஆ, ஃபினிஷிங் மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் ரிவைண்ட் போவோமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியில் ஆட்டோ ஓட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவரை பாராட்டி இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட்டருக்கு மேலே 10 rupees போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு 10 friends கிட்ட ஷேர் பண்ணி இந்த வீடியோவை எப்படியாச்சும் பெருசாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என் கூட சேர்ந்து எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஊ சுற்றும் வாலிபன்.